வெல்கம் பேக் டு த காரை தமிழா சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, மூவி ரிவ்யூ தம்ப்லைன் இது எப்படி கிரியேட் பண்ணுறது பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தம்ப்லைன் சீரிஸ் ஆரம்பிச்சாச்சு. தம்ப்லைன் சீரிஸில் இது மூணாவது வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், மூவி ரிவ்யூ சேனல் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி மூவி ரிவ்யூ சேனல் வச்சிருந்தாங்கன்னா அவங்க ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுட்லாக்கர்ஸோட பேக்ரவுண்ட் பிஜிஎம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது பற்றி ஒரு வீடியோ போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தெரியாமல் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை மேக் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப்னு ஒரு ஆப். பிக்சல் ஆப் பொதுவாகவே யூடியூபர்ஸ் எல்லாரும் வச்சிருப்பீங்க. இன்டரெஸ்ட் ஆப் சொன்னால அந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஹெச்டி இமேஜஸ், 4K இமேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த மூவி இமேஜஸ் வேணுமோ அதை சர்ச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சர்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு நாள் ஒரு மூணு இமேஜ் போகுது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக மூணு இமேஜ் தான் வைக்க முடியும், இல்லை எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு இப்போதைக்கு மூணு இமேஜ் போகுது ஃப்ரெண்ட்ஸ். மூணு இமேஜ் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிட்டு பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ள வந்ததும் மேலே 3 dot ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வெளியே தெரிய போகிறது இல்லை, இருந்தாலும் சும்மா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணோன்னா கீழே பார்த்தீங்கன்னா 16.9 இருக்கு பற்றியில் அதை செலக்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணோன்னா அது உங்களுக்கு தம்ப்லைன் சைஸ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பண்ணி முடிச்சோன்னா மேலே ப்ளஸ் ஐக்கான்ற பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. அதில் பார்த்தீங்கன்னா நாலாவது ஆப்ஷனாக ஷேப்ஸ்ன்ற பற்றியில் அதை கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பண்ணோன்னா நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் பண்ணுற மாதிரி கரெக்டான அளவு வச்சு அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பண்ணுறது இதை பண்ணி முடிச்சோன்னா மேலே டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஸ்கொயர் மாதிரி சிம்பிள் போட்டு மார்க் பண்ணுறேன் பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதெல்லாம் கரெக்டாக நான் வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு அதை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணோன்னே அதில் பார்த்தீங்கன்னா லாக் சிம்பிள் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பண்ணி முடிச்சோன்னா கீழே பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் இருக்கும். ஏ அதில் மூணாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணோன்னா அப்படியே சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை செலக்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணிட்டு ரெட் கலர் சூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை ஆன் பண்ணிட்டு ரெட் கலர் செலக்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இதே சேம் ப்ராசஸ் தான். அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி ஷேப் செலக்ட் பண்ணி அதே மாதிரி பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் செலக்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் கலர் அப்படின்ட்டு பிளாக் கலர் செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணிட்டு அது கீழே வச்சு டிக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். டிக் கொடுத்துட்டு அதே மாதிரி சைடில் கிளிக் பண்ணி அதுக்கு லாக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், பூட்டு போட்டுங்க. அதை லாக் பண்ணி முடிச்சோடனே மேலே டாப்பில் ப்ளஸ் ஐக்கான் இருக்க பற்றியில் அதை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம் கேலரி அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன இமேஜ் வைக்க போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு இதை தான் வைக்க போகிறேன், அதனால் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அதை கரெக்டான அளவில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்ச மாதிரியே அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ரெண்டு இமேஜை செலக்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணிட்டு இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு லைக் பண்ணிக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பண்ணி முடிச்சோன்னே மேலே லேயர் செலக்ட் பண்ணி இது எல்லாத்துக்கும் பூட்டு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பூட்டு தான் இதில் முக்கியம், ஏன்னா ஏதாச்சும் சேக் ஆயிரும். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பற்றியில் அதை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணோன்னா மூவி பேரை டைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். மூவி பேரை டைப் பண்ணிட்டு நான் டைப் பண்ணுறதுலாம் நீங்களும் டைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன மூவியை மூவி பேரை போட்டு அதை பக்கத்தில் நான் டைப் பண்ணுற பாருங்களே, அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை ரேட்டிங்கு இதெல்லாம் அப்படியே ட்ரை பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே ஃபாண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணோன்னே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கலர்னு ஃப்ரோ ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். கலர் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அது கீழே அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் கலர் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிக் கொடுத்துட்டு அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டோக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கிட்டு பிளாக் கலர் ஸ்டோக் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கிட்டு டிக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். டிக் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் முக்காவாசி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தம்ப்லைனு இன்னும் காவாசி தான் இருக்குது. அதே மாதிரி மேலே ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு தமிழில் டைப் பண்ணி அதுக்கு ஃபாண்ட் செலக்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபாண்டு கலர்லாம் சூஸ் பண்ணி இதுக்கு வந்து எல்லோ கலர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோ கலர் தான் நல்லாயிருக்கும். எல்லோ கலர் கொடுத்தா தான் அப்படியே லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் பேசினா போர் அடிக்கும், அப்படியே நான் போட்டு வரேன், சாங் போட்டுறேன், அப்படியே பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.